குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஐபாக் நாமன்க்ளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு நம்ம எப்படி வந்து நேம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எழுதிக்கிடலாம், சிஓ என்ஹெச் த்ரீ சிக்ஸ் டைம் சிஎல் த்ரீ, அதே இது கேஃபோ இன்னொரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எஃப்இ சிஎன் சிக்ஸ் டைம். ஓகேவா, இப்போ ரெண்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எழுதியிருக்கிறேன். இந்த காம்பவுண்டுக்கு எப்படி நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு நேம் கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ரூல் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து கேட்டையானை தான் ஃபஸ்ட்டில் எழுதணும். அந்த கேட்டையான் அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம் அல்லது சிம்பிள் அயானாக இருக்கலாம். புரியுதா எப்படி அப்படின்ட்டு? ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு நேம் கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டில் கேட்டையான் எழுதணும். அந்த கேட்டையான் சிம்பிள் அயானாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, காம்ப்ளெக்ஸ் அயானாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டில் கேட்டையானை தான் எழுதணும். ஓகேவா, அதான் ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள். இந்த கேட்டையான் இஸ் நேம்டு ஃபஸ்ட் ஃபாலோட் பை தி ஆணையான். அதற்கு அப்புறம் தான் நம்ம நினச்சோம் அப்படின்னா ஆணையான் எழுதணும். சரி, அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் கேட்டையான் எங்கே இருக்கும் அப்படின்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ அதான் கேட்டையான். ஃபஸ்ட்டில் வைக்கக்கூடியது அது சிம்பிள் அயானாகவும் இருக்கலாம் அல்லது காம்ப்ளெக்ஸ் அயானாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பார்த்திங்கன்னா, இதை எப்படி பிரிக்கலாம், ரெண்டு பார்ட்டாக பிரித்தோம்னா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பியரை தனியாக எடுத்துகிட்டு இதை தனியாக இருக்கலாம். எப்பொழுதும் என்ன சொல்லியிருக்கோம், கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஃபஸ்ட்டில் வைக்கக்கூடியது கேட்டையாம், ரெண்டாவது இருக்கக்கூடியது ஆணையாம். ஓகேவா, அதே இது இதை பிரிச்சிங்க அப்படின்னா எப்படி பிரிப்பீங்க, கே ஃபோர் தனியாக இது தனியாக தானே பிரிப்பீங்க. அப்படின்னா கே இருக்கக்கூடிய இது வந்து என்னது அப்படின்னா கேட்டையான், இது வந்து ஆணையான். புரியுதா? அப்படியே அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் நம்ம நேம் கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டில் நம்ம சொல்கிறது கேட்டையான் தான் சொல்லணும். அது வந்து இப்படி இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் அயானாக இருந்தாலும் சரி, அப்படி சிம்பிளாக இருக்கக்கூடிய சிம்பிள் அயானாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருடைய சார்ஜ் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டில் கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்துச்சுன்னா அது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், சரியா? செகண்ட் வந்து இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்துச்சுன்னா அது ஆணையானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்படி ஃபஸ்ட்டு கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, இது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ்னா என்ன சொல்லுவோம், அதோடைய சார்ஜ் வந்து ப்ளஸில் வரும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிஎல் த்ரீ இருக்குது, சிஎலுடைய சார்ஜ் மைனஸ் ஒன், த்ரீ சிஎல் இருக்கா அப்படின்னா இங்கிட்டோடய இது த்ரீ சிஎல் இருக்கனாக்கில் இந்த மைனஸ் த்ரீ இந்த சார்ஜ் வரும்போது ப்ளஸ் த்ரீயாக வரும். ஓகேவா, அப்படின்னா இதோடைய சார்ஜ் எப்படி எழுதுவோம், சிஓ என்ஹெச் த்ரீ சிக்ஸ் டைம் த்ரீ ப்ளஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே கோஆர்டினேஷன் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு மட்டும் வீடியோவில் போட்டிருக்கேன், அது எல்லாம் தரவாக பார்த்துட்டு அப்படி ஆர்டர் படி வாங்க. அதே இது இந்த காம்பவுண்ட் எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா, இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் அயனாகவும் அப்புறம் சிஎல் வந்து சிஎல் மைனஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சிம்பிள் அயனாகவும் இது டிசோசியேட் ஆகும். அதுபோல் இந்த காம்பவுண்ட் எப்படின்னா, கேவுடைய சார்ஜ் ப்ளஸ் ஒன் காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்கும் பொழுது ஃபோர் கே இருக்குனாக்கில் இங்கே ஃபோர் கே ப்ளஸ்னால் இங்கே கே மைனஸ் ஃபோர் கே மைனஸ், சரியா? சாரி, ஃபோர் மைனஸ் இந்த கே வந்து பொட்டாசியத்துடைய சார்ஜ் ப்ளஸ் ஒன், நாலு கே இருக்குது ஃபோர் கே இருக்குது அப்படின்னா இது ஃபோர் ப்ளஸ்னால் இதோடைய சார்ஜ் வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஃபோர் மைனஸில் வரும். இது எப்படி டிசோசியேட் ஆகும்னா, கே வந்து கே ப்ளஸ் தனியாகவும் அதே இது எஃப்இ சிஎன் சிக்ஸ் ஃபோர் மைனஸ் ஆகும், டிசோசியேட் ஆகும். இங்கே ஃபோர் மைனஸ் மைனஸ் இருக்கனாக்கா இது ஆணையானிக் காம்ப்ளெக்ஸ், இது ப்ளஸ் இருக்கனாக்கில் கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்பவுண்ட் இப்படி டிசோசியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டில் வைக்கக்கூடியது அது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, இதில் பார்த்திங்க அப்படின்னா கேட்டையான் அப்படிங்க சிம்பிள் அயானாக இருக்குது அப்படின்னா சிம்பிள் அயானாக இருந்தாலும் சரி, அந்த கேட்டையானை தான் நம்ம ஐபாக் நேம் சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டில் சொல்லணும், அதற்கு அப்புறம் ஆணையானு சொல்லணும். ஆணையான் சிம்பிள் அயானாக இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் அயானாக இருந்தாலும் சரி, ஆணையானை செகண்டு சொல்லணும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். தெளிவாக புரியுதா ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படி அப்படின்ட்டு? ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் கேட்டையானை ஃபஸ்ட்டில் சொல்கிறோம், ஆணையானை செகண்ட் சொல்கிறோம், அது சிம்பிள் அயானாக இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் அயானாக இருந்தாலும். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் கேட்டையான் வந்து சிம்பிள் அயானாக இருக்குது, இதில் வந்து ஆணையான் வந்து சிம்பிள் அயானாக இருக்குது. அப்படி கேட்டையானோ ஆணையானோ அது சிம்பிள் அயானாக இருக்கும் பொழுது
அதோடைய நேமை நம்ம அப்படியே தான் சொல்லணும். எது நினச்சக்கூடாது, எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ சிஎல் மைனஸ் அப்படின்னா இது குளோரைடு. குளோரைடை ஐபாக் நேம் எழுதும் பொழுது, அது சிம்பிள் அயானாக இருக்கும் பொழுது, ஸ்கொயர் பேக்கெட் விட்டு வெயிலில் இருக்கும் பொழுது அதை குளோரைடு அப்படின்னு தான் சொல்லணும். அதே இது பொட்டாசியம் பார்த்திங்க அப்படின்னா, இது சிம்பிள் அயானாக கேட்டையானாக இருந்தாலும் சரி, இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா பொட்டாசியம் அப்படின்னு தான் சொல்லணும். கே ப்ளஸ் பொட்டாசியம் அப்படின்னு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை விட்டு வெயிலில் வரக்கூடிய இந்த டேம்ஸ், சரியா? அது சிம்பிள் அயான்ஸாக இருக்கும் பொழுது அது என்னதோ அதை அப்படியே சொல்கிறோம். அதான் செகண்ட் பாயிண்ட், சரியா? இந்த சிம்பிள் அயான் எப்படி சொல்லுதோ அந்த காம்போ அதோடைய நேம் என்னவோ அதை அப்படி சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா சோடியத்தை என்ஏ ப்ளஸ் சோடியம்னு சொல்லுவோம், கே ப்ளஸ் பொட்டாசியம் சொல்லுவோம், காப்பர் டூ ப்ளஸ் காப்பர்னு சொல்லுவோம். இதே போல் கோபால்ட் வந்துச்சுன்னா கோபால்ட் த்ரீ ப்ளஸ் எப்படி வந்ததோ அது கோபால்ட் அப்படின் தான் சொல்லுவோம். அதே சிஎல் மைனஸ்னால் அதை குளோரைட்னு சொல்லுவோம், என்ஓ த்ரீ மைனஸ்னால் நைட்ரேட்டு நைட்ரேட்னு சொல்லுவோம், சல்பேட்டு சல்பேட்னு தான் சொல்லுவோம், சரியா? எப்போ அப்படின்னா அது சிம்பிள் அயானாக இருக்கும் பொழுது, அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் விட்டு வெயிலில் இருக்கும் பொழுது, கேட்டையானாக இருந்தாலும் சரி ஆணையானாக இருந்தாலும் சரி அதோடைய நேமை நம்ம அப்படியே சொல்லணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் புரிஞ்சிச்சா தெளிவாக? சரி ஓகே, தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் என்ன அப்படின்னு, டு நேம் ஏ காம்ப்ளெக்ஸ் அயான் த லிகான்ஸ் ஆர் நேம்டு ஃபஸ்ட் ஃபாலோட் பை தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். வென் ஏ காம்ப்ளெக்ஸ் அயான் கண்டெயின்ஸ் மோர் தென் ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் லிகான், தே ஆர் நேம்டு இன் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேவா? ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இதே போல் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு ஃபஸ்ட்டில் வந்து கேட்டையான சொல்லணும், சிம்பிள் அயானாக இருந்தாலும் சரி காம்ப்ளெக்ஸ் அயானாக இருந்தாலும் சரி. சரி ஓகே, அது முடிஞ்சிச்சு. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அது சிம்பிள் அயானாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய நேமை நம்ம அப்படியே சொல்கிறோம். ஓகேவா? அது கேட்டையானாக இருந்தாலும் சரி ஆணையானாக இருந்தாலும் சரி, செகண்ட் பாயிண்ட் ஓகே. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த காம்ப்ளெக்ஸ் அயான் சொல்லும் பொழுது, அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுகளை சொல்லும் பொழுது, எப்பொழுதுமே லிகாண்டை ஃபஸ்ட்டில் சொல்லிவிட்டு அதற்கு அப்புறம் தான் நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சொல்லணும். அதான் என்னது அப்படின்னா தேர்ட் பாயிண்ட். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சொல்லும் பொழுது லிகாண்டை ஃபஸ்ட்டில் சொல்லிவிட்டு அதற்கு அப்புறம் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சொல்லணும். இந்த லிகாண்டானது ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருந்துச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், அதை அப்படியே சொல்லிடுவோம். மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி நம்ம சொல்லணும். இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஓகே, இந்த லிகாண்ட் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட டைப்ஸாக இருக்கலாம் அப்படின்னா, பாசிட்டிவ் லிகாண்டாக இருக்கலாம், நெகட்டிவ் லிகாண்டாக இருக்கலாம், நியூட்ரல் லிகாண்டாக இருக்கலாம். ஓகேவா? பாசிட்டிவ் லிகாண்ட் அப்படின்னா அந்த லிகாண்டோடைய சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா? ஹைட்ரோசினியம் அப்படிங்கக்கூடிய லிகாண்ட் வந்து பாசிட்டிவ் லிகாண்ட். அப்படி பாசிட்டிவ் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு நேம் சொல்லும் பொழுது அந்த லிகாண்டோடைய எண்டில் ஐயுஎம் அப்படின்னு சொல்லணும், சரியா? யூஎம் அப்படின்னு சேர்த்து சொன்னோம்னா அதான் பாசிட்டிவ் லிகாண்ட். மேக்ஸிமம் நம்மளுக்கு பாசிட்டிவ் லிகாண்ட் நம்ம புக்கில் வராது, பட் நெகட்டிவ் லிகாண்டும் நியூட்ரல் லிகாண்டும் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நெகட்டிவ் லிகாண்ட் நியூட்ரல் லிகாண்ட் நிறையா வரும், இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கிடணும். ஓகேவா? இதில் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் லிகாண்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த லிகாண்டோடைய சார்ஜில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் லிகாண்ட். அந்த நெகட்டிவ் லிகாண்டுக்கு நம்ம நேம் சொல்லும் பொழுது அதோடைய எண்டில் இருக்கக்கூடிய ஈயெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு பதிலாக ஓ போடணும். ஓகேவா? நம்ம பாருங்கள், ப்ரோமைட் அப்படின்னா இதை ப்ரோமிடோ, இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஈ எடுத்துகிட்டு ஓ. குளோரைடு அப்படின்னா லாஸ்ட்டில் உள்ள ஈ எடுத்துகிட்டு ஓ, குளோரிடோ. ஃப்ளூரைடு அப்படின்னா ஃப்ளூரிடோ. ஹைட்ராக்சைடு அப்படின்னா ஹைட்ராக்சிடோ. சல்பேட் அப்படின்னா சல்பேட்டோ. சல்ஃபைடு அப்படின்னா சல்ஃபைடோ. ஓகேவா? அப்படின்னா லாஸ்ட்டில் உள்ள ஈ எடுத்துகிட்டு எல்லாமே ஓ சேர்த்தோம் அப்படின்னா அதான் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் லிகாண்டோடைய நேம் சொல்கிறது. ஓகேவா? பாயிண்ட் ஒவ்வொன்றையும் நல்லா மைண்டில் வச்சுக்கிடணும். நியூட்ரல் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னா, நியூட்ரல் லிகாண்டா இதான் நியூட்ரல் லிகாண்ட். அது வாட்டர் மாலிகுலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அக்குவா அப்படின்னு சொல்லணும். அதே இது அமோனியாவாக இருந்துச்சுன்னா அதை அம்மைன் அப்படின்னு சொல்லணும், ஏ டபுள் எம். ஓகேவா? ஒரு எம் போட்டால் தப்பு, அது அமீனாக மாறிடும், இது அம்மைன். என்ஹெச் த்ரீ அப்படின்னா அமோனியா இருந்துச்சுன்னா அது அம்மைன் அப்படின்னு போடணும். சிஓ அப்படின்னா கார்போனைல், என்ஓ அப்படின்னா நைட்ரோசைல், நைட்ரோசைல். ஓகேவா? கார்போனைல் நைட்ரோசைல் அக்குவா அம்மைன் இதான் வந்து என்ன அப்படின்னா நியூட்ரல் மாலிகுலுக்கு. நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 137 ஒரு டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து எல்லா லிகாண்டுக்கும் நெகட்டிவ் லிகாண்ட் எல்லாத்துக்கும் நேம் சொல்கிறது கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஓராட்டம் நல்லா படித்து மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெகட்டிவ் லிகாண்டோடைய நேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதோடைய சிம்பிள் தெரிஞ்சிச்சுன்னா அதோடைய நேமில் லாஸ்ட்டில் ஓ சேர்த்தோம் அப்படின்னா அதான் நெகட்டிவ் லிகாண்டோடைய நேம். புரிஞ்சிச்சா அப்படி அப்படின்ட்டு? சரி, இந்த லிகாண்டை பற்றி இன்னும் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, அதை மட்டும் சொன்னோம் அப்படின்னா அந்த தேர்ட் பாயிண்ட் முடிஞ்சிடும். ஓகேவா?
பாருங்கள் இந்த லிகாண்ட் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரான் லோன் பேர் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், சரியா? லோன் பேர் எலக்ட்ரான் அல்லது எலக்ட்ரான் டோனார் தான் என்னது அப்படின்னா, லிகாண்ட் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான் டோனார். இது வந்து லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லூயிஸ் பேஸ் அப்படின்னா எலக்ட்ரான் டோனார். ஓகேவா? அப்படின்னா லிகாண்ட் அப்படிங்கிறது ஒரு லூயிஸ் பேஸ், இது எலக்ட்ரான் டோனார். அப்படின்னா லிகாண்டில் என்ன இருக்கும், அதில் வந்து லோன் பேர் எலக்ட்ரானோ அல்லது நெகட்டிவ் அயானோ இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த லிகாண்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மோனோடெண்டன் லிகாண்ட், பாலிடெண்டன் லிகாண்ட் அப்படின்னு சொல்லலாம். மோனோடெண்டன் லிகாண்ட் பாலிடெண்டன் லிகாண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்து கூட இந்த லிகாண்டானது ஒரே ஒரு பாண்ட் மட்டும் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அது மோனோடெண்டன் லிகாண்ட். பாருங்க, சிஎல் மைனஸ், பிஆர் மைனஸ், இதிலலாம் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது. லிகாண்ட் அப்படிங்கிறது ஆட்டமாகவோ அல்லது குரூப் ஆஃப் ஆட்டமாகவோ இருக்கலாம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பாண்ட் மட்டும்தான் சிஎல் கூடயோ பிஆர் கூடயோ இது என்னச்சு அப்படின்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதனால் இது எல்லாமே என்னது அப்படின்னா மோனோடெண்டன் லிகாண்ட். ஓகேவா? வாட்டர் மாலிகுல் பார்த்திங்கன்னா இதில் H2O, இதில் இது வந்து குறிப்பாக ஃபாட்டமாக இருந்தாலும் ஓவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மட்டும்தான், இது நியூட்ரல் மாலிக்குள், இதில் ஓவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மட்டும்தான் அந்த நியூட்ரல் லிகாண்ட்ல வந்து என்னச்சு அப்படின்னா பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகும். இதுக்கு H2O வந்து குறிப்பாக ஃபாட்டமாக இருந்தாலும் இந்த ஆட்டத்தில் வைக்கக்கூடிய டோனார் ஆட்டம், எலக்ட்ரான் டோனார் ஆட்டம் ஆக்சிஜன் மட்டும்தான், இதை தான் லிகாண்ட் டோனார் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும்தான் ஒரே ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதனால் இதுக்கு பேர் மோனோடெண்டன் லிகாண்ட். ஓகேவா? இதே இது பாலிடெண்டன் லிகாண்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள், எத்திலின் டைஎம் எடுத்துருக்கேன், NH2 CH2 CH2 NH2. இதுக்கு பேர் எத்திலின் டைஎமின். இந்த எத்திலின் டைஎம்மில் இந்த நைட்ரஜன்லேயும் சரி இந்த நைட்ரஜன்லேயும் சரி இதில் ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும், இதில் ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். இந்த ஒரே இது வந்து ஒரே ஒரு லிகாண்ட் தான், எத்திலின் டைஎமின் அப்படிங்கிறது ஒரே ஒரு லிகாண்ட் தான், இதை EN அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு லிகாண்டில், இந்த எத்திலின் டைஎமினில் இந்த நைட்ரஜனில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்து கூட பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகும். இந்த NH2 கூட இந்த நைட்ரஜனில் கூட லோன் பேர் எலக்ட்ரானும் பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகும். அப்படின்னா ஒரே லிகாண்ட் வந்து ரெண்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, அதனால் இதை பைடெண்டன்ட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரே லிகாண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட மூணு பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது வந்து ட்ரைடெண்டன்ட் லிகாண்ட், நாலு ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது டெட்ராடெண்டன் லிகாண்ட். சரியா? எத்திலின் டைஎமின் டெட்ரா சிட்டேட் EDTA அது வந்து என்னச்சு அப்படின்னா நாலு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அப்படின்னா மோர் தென் ஒன், அதாவது 2, 3, 4 இப்படி இந்த லிகாண்டில் கூட டோனார் ஆட்டமானது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கூட பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆச்சுன்னா அதை பாலிடெண்டன் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சிச்சா? எப்படி அப்படின்னா மோனோடெண்டன் லிகாண்டா என்னது, பாலிடெண்டன் லிகாண்டா என்னது. இதே இது இந்த பாலிடெண்டன் லிகாண்ட் போக ஆம்பிடெண்டன்ட் லிகாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆம்பிடெண்டன்ட் லிகாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. இந்த ஆம்பிடெண்டன்ட் லிகாண்ட்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரான் டோனார் ஆட்டம் ரெண்டுனா இருக்கும். இப்போது NO2 எடுத்துக்கிடுது, NO2 மைனஸ், இதை நைட்ரிட்டோ அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லுவோம், நைட்ரிட்டோ. இது நைட்ரைட், NO2 அப்படின்னா நைட்ரைட். ஐபாக் ரூல் படி நம்ம நேம் சொல்லும் பொழுது இது நைட்ரைட், இது ஐபாக் நேம் ரூல்ஸ் படி நம்ம நேம் சொல்லும்போது லாஸ்ட்டில் ஈ எடுத்துகிட்டு ஓ போடுவோம். அதனால் இதுக்கு என்ன பேர், நைட்ரிட்டோ. இந்த NO2ல நைட்ரஜன்லேயும் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும், ஆக்சிஜன் என்னச்சு நைட்ரஜனும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்து கூட பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகும். ஆக்சிஜனும் என்ன இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்து கூட பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகும். இப்போ எத்திலின் டைமின் பார்த்தீங்கன்னா ஒரு லிகாண்டிலிருந்து ரெண்டு ஆட்டமுமே டைரெக்டாக பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகும். ஆனால் அந்த நைட்ரிட்டோவில் ரெண்டு ஆட்டம் இருந்தாலும் ரெண்டுமே பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் இது ரெண்டில் ஒரு நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஒன்று நைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகலாம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்து கூட, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்து கூட ஒன்று நைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகலாம், அல்லது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்து கூட எது பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகலாம்னா ஆக்சிஜன் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகலாம்.
நைட்ரஜன் சென்ட்ரல் மெட்டல் ஆடுறதுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி பான் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகலாம். அல்லது ஓஎன்ஓஏ இந்த ஓ வந்து என்ன செஞ்சலாம் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆடுறது கூட பான் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகலாம். அப்படின்னா ஒரே லிகானானது மோர் தென் ஒன் வேல பான் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். ஆனால் ஒரு சமயத்தில் அந்த ரெண்டு ஆட்டத்தில் ஏதாச்சும் ஒரு ஆட்டம் மட்டும் தான் நினச்சிடும் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆடுறது கூட பான் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகும். ஆனால் இந்த பைடெண்டல் லிகானில் ஒரு லிகானில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டமே என்னச்சு அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆடுறது கூட பான் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகும். ஆம்பிடெண்டல் லிகானில் ஒரு லிகானில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம் பான் ஃபார்மேஷனில் இன்வால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் அந்த ஒரு நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் என்னச்சு அப்படின்னா பான் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். ஒன்று நைட்ரஜன் சென்ட்ரல் மெட்டல் ஆடுறது கூட கம்பைன் ஆகிருக்கும் அல்லது ஆக்சிஜன் கம்பைன் ஆகிருக்கும். இப்படி உள்ள லிகானுக்கு பேர் ஆம்பிடெண்டன் லிகான். ஓகேவா? இந்த ஆம்பிடெண்டன் லிகாண்டை நம்ம ஐபாக் நேமில் எழுதும் பொழுது எப்படி எழுதணும் அப்படின்னா இப்படி நைட்ரஜன் கூட பான் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நைட்ரிட்டோ அப்படின்னு போட்டு நம்ம ஏற்கனவே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் அந்த கப்பா அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டுப்போம் படிச்சிருப்போம். அந்த கே மாரி போடக்கூடிய இந்த சிம்பிள் இந்த கே மாரி போட்டுட்டு நைட்ரஜன் பான் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா இந்த கப்பா என் அப்படின்னு சொல்லணும். நைட்ரிட்டோ கப்பா என். அதே இது ஆக்சிஜன் பான் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா நைட்ரிட்டோ கப்பா ஆக்சிஜன் அப்படின்னு போடணும். புரியுதா? இந்த ஆம்பிடெண்டன் லிகான் வரும் பொழுது கோஆர்டினேஷன் காமோனில் ஆம்பிடெண்டன் லிகான் வரும் பொழுது அந்த ஆம்பிடெண்டன் லிகானில் எந்த ஆட்டம் வந்து டோனார் ஆட்டமாக இருக்கோ அந்த ஆட்டத்தை ஆட்டத்தை இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த கப்பா அப்படிங்கக்கூடிய சிம்பிள் போட்டு அது நைட்ரஜனாக இருந்தால் என் போடணும், அதே இது ஆக்சிஜனாக இருந்தால் ஓ போடணும். ஓகேவா? இதுதான் லிகானில் நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸும். ஓகே, புரியுது அப்படி அப்படின்ட்டு லிகானில் மோனோடெண்டல் லிகானாக என்னது, பாலிடெண்டல் லிகானாக என்னது. பாலிடெண்டல் லிகான்னா ஒரு லிகான் ஒரே நேரத்தில் மோர் தென் ஒன் வேல பான் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகும். ஆம்பிடெண்டல் லிகான்னா ஒரு லிகானில் லிகான் டோனார் ஆட்டம் ரெண்டாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் பான் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகும். அதை இண்டிகேட் பண்ணக்கு இந்த கப்பா சிம்பிள் போட்டு நைட்ரஜன் பான் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆயிருச்சுன்னா என் போடுவோம், ஆக்சிஜன் பான் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆயிருச்சுன்னா ஓ போடுவோம். ஓகேவா? சரி, இப்போது சென்ட்ரல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கில் நம்ம நேம் சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் லிகான் சொல்லணும் அப்படின்னு, சரி ஃபஸ்ட்டில் லிகான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா லிகாண்டெல்லாம் நெகட்டிவ் லிகாண்டை எப்படி சொல்லணும், பாசிட்டிவ் லிகாண்டை எப்படி சொல்லியிருக்கோம் சொல்லணும், நியூட்ரல் லிகாண்டை எப்படி சொல்லணும், ஆம்பிடெண்டல் லிகான் வந்தால் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோமா? இப்போ அதே இது மோர் தென் ஒன் வேர் மோர் தென் ஒன் லிகான் வந்துருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம நேம் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய இது எல்லாமே படித்தோம். இப்போது லிகான் வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கே ஃபோர் எஃப்இ சிஎன் சிக்ஸ். இப்போது இதுக்கு நம்ம நேம் சொல்லும்போது ஃபஸ்ட்டில் கேட்டியான்னு சொல்லுவோம், சிம்பிள் அயனாக்கினாக்க அது பொட்டாசியம். அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சொல்லும்போது ஃபஸ்ட்டில் லிகான் சொல்லுவோம், லிகான் வந்து சயனைடு இருக்கனாக்கில் சயனிடோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே, பொட்டாசியம் சயனிடோ. ஆனால் அந்த சயனிடோ எத்தனை இருக்குது, ஆறு இருக்கா சிக்ஸ் இருக்கா, அப்படியே இந்த நம்பரையும் நம்ம சொல்லணும். இந்த நம்பர் சொல்லும் பொழுது உள்ளேக்கூடிய லிகானோடைய எண்ணிக்கையை பொறுத்து ஒரே ஒரு லிகான் இருந்துச்சுன்னா மோனோ, அதே இது ரெண்டு லிகான் இருந்துச்சுன்னா டை, மூணு லிகான் இருந்துச்சுன்னா ட்ரை, நாலு லிகான் இருந்துச்சுன்னா டெட்ரா. ஒரே ஒரு லிகான் மேக்ஸிமம் இருக்காது, அதே இது நாலுனா என்னது டெட்ரா, அஞ்சுனா என்ன போடணும் அப்படின்னா பெண்டா, ஆறுனா ஹெக்ஸா அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்போ இங்கே ஆறு இருக்கனாக்கில் ஹெக்ஸா சயனிடோ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதே இது சிஎன் ஃபோர் டைம்ஸ் இருந்துச்சுன்னா டெட்ரா சயனிடோ அப்படின்னு சொல்லணும். புரியுதா அப்படி அப்படின்ட்டு? அப்படின்னா இந்த லிகானுடைய நேம் சொல்லும் பொழுது டை ட்ரை டெட்ரா பெண்டா அப்படிங்கக்கூடிய இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணி அதற்கப்புறம் அந்த லிகானை சொல்லணும். ஓகே, இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சா? சரி, இதிலே கவனிச்சு கொடுக்கக்கூடியது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இஎன் அப்படின்னு ஒரு லிகான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நேம் சொல்லும் பொழுது இந்த இஎன் அப்படிங்கிறதே எத்திலின் டையமீன் அப்படி தானே, எத்திலின் டையமீன். இது வந்து பைடெண்டன் லிகான். உள்ளே எப்படி பைடெண்டன் லிகாண்டோ ட்ரைடெண்டன் லிகாண்டோ டெட்ராடெண்டன் லிகாண்டோ வரும் பொழுது, ஓகேவா, டெண்டன் லிகாண்டோ வரும் பொழுது இஎன் அப்படின்னா எத்திலின் டையமீனா, டை அப்படிங்கக்கூடிய வார்த்தை லிகான்லேயே வருதா, அப்படி டை அப்படிங்கக்கூடிய வார்த்தை லிகான்லேயே வந்துச்சு அப்படின்னா நம்ம வெயில் வைக்கக்கூடியதையும் டை அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். உள்ளே வைக்கக்கூடிய லிகாண்டில் டை அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்துச்சு அப்படின்னா எத்திலின் டையமின் அதில் டை அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்துச்சு அப்படின்னா வெயிலில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பிஸ் யூஸ் பண்ணிக்கிடணும், பிஸ் ட்ரைஸ் டெட்ராகிஸ்
அப்படிங்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கிடணும். லிகாண்ட்லேயே டை ட்ரை டெட்ரா அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வெயிலில் கூடியதான் எப்படி போடணும் அப்படின்னா பிஸ் ட்ரைஸ் டெட்ரா கிஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபினைல் பாஸ்பின் அப்படின்னு வரும். லிகான் வந்து ட்ரை ஃபினைல் பாஸ்பின் பிபிஹெச் த்ரைஸ். இது வந்து ட்ரை ஃபினைல் பாஸ்பின் ட்ரை ஃபினைல் பாஸ்பின் அப்படின்னா லிகான்லேயே ட்ரை அப்படிங்கக்கூடிய வார்த்தை வருது. இது த்ரீ டைம்ஸ் இருக்கும் பொழுது இதையும் நம்ம த்ரை என்னது ட்ரை ஃபினைல் பாஸ்பின்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்ம என்ன பண்ண முடியாது ட்ரை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த இடத்துல வெயிலை கூடியது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ட்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். ட்ரைஸ் ட்ரை ஃபினைல் பாஸ்பின் அப்படின்னு இந்த டேமையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும். லிகானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேமையும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்கை எடுத்து நல்லா அந்த என்ன செஞ்சுக்கோங்க ரூல்ஸை நல்லா படித்து மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ K4 FECN 6 step. இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்தோம்னா இதுக்கு நேம் சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டில் கேட்டியான்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டில் பொட்டாசியம் தான் கேட்டியான் நீங்கள், ஏன்னா எப்பவுமே ஃபஸ்ட்டில் கூடியது கேட்டியான், ரெண்டாவது கூடிய ஆணையான். பொட்டாசியோட சார்ஜ் +1 அப்படின்னா இது வந்து K+ ஆகவும், நீங்கள் வந்து 4K இருக்கனாக்கில் இது 4K+னா இங்கே வந்து 4- இருக்கும். சரியா? இதுக்கான சார்ஜ் கடைபிடிக்க எல்லாமே சொல்லி தந்திருக்கோம், அதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. முன்னால் உள்ள வீடியோலாம் நல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்படியே பொட்டாசியம் வந்து K+, இதோடைய சார்ஜ் வந்து என்னது FECN 6 4-. இது இப்படி தான் டிசோசியேட் ஆகும். எப்பொழுதுமே நேம் சொல்லும்பொழுது கேட்டியான ஃபஸ்ட்டில் சொல்லிடுவோம், அதனால் பொட்டாசியம் இதை ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை சொல்லும் பொழுது ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கூடிய லிகாண்டை தான் ஃபஸ்ட்டில் சொல்கிறோம். அங்கே வந்து லிகாண்ட் வந்து சயனோ இருக்குது, சயனிடோ இருக்குது. அப்படின்னா இங்கே 6 லிகாண்ட் இருக்கனாக்கில் ஹெக்ஸா சயனிடோ, பொட்டாசியம் ஹெக்ஸா சயனிடோ. ஓகேவா? அதற்கு அப்புறம் தான் நம்ம நினச்சேன் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சொல்லணும். ஓகேவா? அப்படின்னா வெயிலை கூட சொல்லியிருந்தோம், சிம்பிளாயான நம்ம வந்து அதை அப்படியே தான் சொல்லுவோம். கேட்டியான ஃபஸ்ட்டில் சொல்லிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே லிகாண்டை முதல்ல சொல்கிறோம். அந்த லிகாண்ட் எத்தனை இருக்கோ அதுக்கு வந்து நம்ம டை ட்ரை டெட்ரா அப்படிங்கக்கூடிய வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். உள்ளே இருக்கக்கூடிய லிகாண்ட்லேயும் டை அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம பிஸ் ட்ரைஸ் டெட்ராகிஸ் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். இது ஆம்பிடென்டல் லிகானாக இருந்துச்சுன்னா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிஎனில் இதில் வந்து நைட்ரஜன்லேயும் எலக்ட்ரான் டோனார் ஆட்டம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா கார்பன் தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா அயன் கூட பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. சிஎனில் கார்பன் தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா எஃப்இ கூட பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்படின்னா சிஎன் இது ஆம்பிடென்டல் லிகாண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கார்பன் தான் பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகிருக்கனாக்கில் நம்ம இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு கப்பாக போட்டு சி போட்டு இதை இண்டிகேட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? அப்படின்னா எக்ஸா சயனிடோ கப்பா சி அப்படின்னு சொல்லணும். ஓகே? இப்போது சொல்லிவிட்டு அப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை இப்போ நம்ம லாஸ்ட்டாக சொல்லணும். அப்படி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சொல்லும் பொழுது இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோடு சேர்த்து சொல்லணும். கோஆர்டினேஷன் காம்பவுண்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் பேக்கெட் சார்ஜ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எஃப்இயோட சார்ஜ்னால் எஃப்இ வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். சிஎன் வந்து 6 டைம் இருக்குது, சிஎனுடைய சார்ஜ் வந்து -1 -1 மேலே ஸ்கொயர் பேக்கெட்டுக்கு மேலே கூடியதாக இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு +2 அப்படின்னா எஃப்இயோடைய சார்ஜ் வந்து FE2+. அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய நேம் சொல்லும் பொழுது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய நேமை சொல்லி முடிச்சுட்டு அந்த நேமுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ப்ரந்தசிஸ் ப்ராக்கெட் போட்டு, இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் ப்ரந்தசிஸ் ப்ராக்கெட் அப்படி சொல்லுவோமா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ரோமன் லெட்டரில் எழுதணும். இப்போ வந்து 2 அப்படின்னா அயன் வந்து 2 இருக்குன்னா 2 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? புரியுதா அப்படி அப்படின்ட்டு? சரி, இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் டாபிக், ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸானது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா, ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கூட ஏட் அப்படிங்கக்கூடிய டேம் சேர்க்கணும். கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கூட ஏட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சேர்க்கணும். அப்படின்னா இங்கே எஃப்இ இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஃபெரேட் அப்படின்னு சொல்லணும். கோபால்ட் அப்படின்னா கோபால்டேட். அதுக்கு லாஸ்ட் எண்டில் ஒவ்வொரு இதிலையும் நினைச்சிக்கணும் அந்த ஏட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சேர்த்துக்கிடணும். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து அதாவது காம்ப்ளெக்ஸ் வந்து நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கூட ஏட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சேர்க்கணும்.
பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா இது அயனை அயன் அப்படின்னே சொல்லணும், காப்பரை காப்பர் அப்படின்னே சொல்லணும். ஆனால் காப்பர் வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா குப்ரேட் அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? ஆனால் சாதாரணமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், இங்கே பாசிட்டிவ் கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா அயன் அயன் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த பாயிண்ட்டையும் நல்லா மைண்டில் வச்சுக்கிடணும். சென்ட்ரல் மெட்டல் அடுத்த எழுதும்பொழுது கட்டாயம் இந்த பிரந்தசிஸ் ப்ராக்கெட் போட்டு உள்ளே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ரோமன் லெட்டரில் அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எழுதணும். புரிஞ்சிச்சா எப்படி அப்படின்ட்டு? நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டாலத்தை கூட ஏட்டு சேர்க்கணும். நம்ம புக்கில் வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் அது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அதுக்கு வந்து ஏட் போட்டு எழுதியிருப்பாங்க. அதே என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா நல்லா தெளிவாக படிச்சிரு, ஓகேவா? நல்லா பார்த்துரு. இப்போ இந்த காமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உனக்கு நேம் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டில் கேட்டியான் எழுதும் அப்படின்னா அது பொட்டாசியம், பொட்டாசியம். அப்புறம் ஸ்கொயர் பேக்கெட் சொல்லும்போது ஃபஸ்ட்டில் லிகான் சொல்லணும். இங்கே சிக்ஸ் இருக்கனாக்கில் பொட்டாசியம், ஹெக்ஸா, சயனிடோ இருக்கனாக்கில் சயனிடோ. இந்த சயனிடோவில் பார்த்திங்கன்னா கார்பன் தான் இருக்குது, அயன் கூட பாண்ட் ஃபார்மேஷன்லாம் இருக்குது. அப்படியே நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா கப்பா போட்டு என் போடணும். அதற்கப்புறம் இது வந்து நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருந்துக்கனாக்கில் இந்த சென்ட்ரல் மெட்டாலத்து கூட ஏட் சேர்க்கணும். அப்படின்னா இங்கே இடம் என்னக்கில் மடிச்சிருது ஃபெரேட். இந்த பிரந்தசிஸ் ப்ராக்கெட்டில் இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது டூ, அதனால் அது ரோமன் லெட்டரில் டூ அப்படின்னு பாடணும். இப்படி தான் அந்த காமோடைய நேம் எழுதணும், ஓகேவா? புரிஞ்சிச்சா? இது எல்லா ரூல்ஸையும் ஒரு ஆட்டைக்கு ரெண்டு ஆட்டை நல்லா ரீட் பண்ணி பார்த்துருங்க புக்கில், ஓகேவா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் அது கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸாக எப்படி இருந்தால் எப்படி சொல்லணும், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்குதா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். உள்ளே இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் குரோமியமாக இருந்துச்சுன்னா அது கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா அந்த குரோமியத்தை குரோமியம் அப்படின்னு அப்படியே சொல்லிடணும். அதே சிங்னா கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ், பாசிட்டிவ் இதுனா என்ன இருக்கணும் சிங் அப்படியே சொல்லிடுதோம். அலுமினியத்தை அலுமினியம்னு அப்படியே சொல்லிடணும். எஃப்இஏ அயன் அப்படின்னு சொல்லிடுதோம். சிஓஓ கோபால்ட் அப்படின்னு சொல்லிடுதோம். ஆனால் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே மைனஸ் சார்ஜ் வந்துச்சுன்னா குரோமியத்தை குரோமேட் அப்படின்னு சொல்லணும். உள்ளே இந்த லாஸ்ட்டில் வந்து என்ன செஞ்சணும் ஏட் சேர்க்கணும். அதே இது சிங்கை வந்து சிங்கேட் ஏட், அலுமினியத்தை அலுமினேட் ஏட், எஃப்இஏ ஃபெரேட் ஏட், சரியா? கோபால்ட்டு கோபால்ட் கூட ஏட் கோபால்ட் ஏட். காப்பரை அது கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் மேலே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அதை அப்படி காப்பர்னு சொல்லிடணும். ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா அதை குப்ரேட் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சிச்சா எப்படி அப்படின்ட்டு? இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும். நாமன்க்ளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்துகிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஒரு டூ டைம்ஸ் நல்லா தரவாக ரீட் பண்ணி பார்த்துருங்க, ஓகேவா? இந்த ரூல்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நிறைய கோஆர்டினேஷன் காம்பவுண்டுடைய நேம் எழுத எழுத இந்த லெசனும் நமக்கு தரவும் ஆகிரும், நல்ல கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிடவும் செய்யலாம், சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், நல்லா தெளிவாக தரவாக படிச்சுருங்க. இந்த லெசனை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரை எல்லா வீடியோவும் கண்டினியூவாக பாருங்கள், ஓகேவா?